அனைவருக்கும் வணக்கம். இன்று 4 ஆகஸ்ட் 2020 செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணி. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலையில் பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளின் ரமண 102 உள்ளது 40 அனுபந்தம் 21 செய்யும். இது வந்து இதயம் சொல்லப்படுற நமது அகந்தை, அகந்தையே உணர்ச்சியாகவும் பழைய பதிவுகளாகவும் புத்தியில் மனத்தில் எண்ணங்களாகவும் நமது உடலாகவும் பௌதீக உடலாகவும் பிரபஞ்சமாகவும் ஒரு சேர தோன்றி மறைகின்ற இடம் இதயம். அதுதான் ஆன்மப்பொருள். அது வந்து ஆழ்ந்த உறக்கம். தெள்ள தெளிவாக சந்தேகமின்றி குழப்பங்களின்றி ஆழ்ந்த உறக்கத்தில் ஒருவன் ஒரு புல்லு, ஒரு ஆட்டம், ஒரு சப்ஆட்டமிக் பார்ட்டிகல்ஸ் எதுவுமே வந்து இருப்பதாக இல்லவே இல்லை. ஏனென்றால் அத்தனையும் பச்சை பொய்கள், பிரபஞ்சமே பச்சை பொய். இந்த மாதிரியான உண்மை ஞானம், இந்த உண்மை ஞானத்தை அடைந்தவர் தான் பகவான் ஸ்ரீ ராமபிரான். அவருக்கு வசிஷ்டர் என்று சொல்லப்படுகின்ற ஆச்சாரியர் ரிஷி வசிஷ்ட மகரிஷி, சப்த ரிஷி மண்டலம்னு சொல்லுவாங்க. அதில் வசிஷ்டரும் இருப்பதாக சொல்லுவார்கள். கல்யாணத்தில் மெட்டி அணிவித்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தல் அப்படின்னு சொல்லி சப்த ரிஷி மண்டலம் இருக்கும் அந்த திசையை பார்ப்பதாக ஒரு ஐதீகம் கல்யாணங்களில் நடக்கும். நமது தமிழ்நாட்டு திருமணங்களில் இது நடக்கும். எல்லாமுமே மிக மிக உண்மையான உண்மை பொருளை நோக்கியே சடங்குகள், ஆச்சாரங்கள், கோவில்கள், ஆகம சாஸ்திரங்கள், ஸ்லோகங்கள் அனைத்தும் இருந்தன. அப்படி இருந்த அந்த உன்னதமான தத்துவங்களை ராமபிரான் வந்து கேட்கின்றார். அதற்கு ரமண மகரிஷி வந்து எல்லாவற்றிற்கும் ஆதாரமான அந்த இடமாம் இதயத்தை தெளிவாக எடுத்து கூறும் 2 பாக்கள். அதுதான் வந்து இந்த 21, அதுக்கடுத்த 22. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து 21 பார்க்க போகிறோம். ஸ்ரீ ராமபிரானுக்கு வசிஷ்ட மகரிஷியானவர் இதயம் என்று சொல்லப்படுகின்ற ஆன்மாவினுடைய ஸ்தலத்தை எடுத்து உரைக்கின்றார். இது வந்து இன்றைக்கு 2020 இந்த ரெண்டுக்கு பக்கத்துலயோ இல்லாட்டி 1க்கு பக்கத்துலயோ, 1ன்ற நம்பருக்கு பக்கத்துல கோடி கோடி ஜீரோ கூட போட்டுக்கணும். அவ்வளவு காலம் இந்த பூமி இருக்கட்டும், மனிதன் வந்தான்னா அவனுடைய இலக்கணம் இது. மனிதனுடைய இலக்கணம் மனிதன் என்பவன் அவனுடைய அகந்தியினால் அவனுடைய பௌதீக உடலாகவும் உணர்ச்சியாகவும் எண்ணமாகவும் பிரபஞ்சமாகவும் தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றார். அவனுடனேயே அவனுடைய பிரபஞ்சம் தோன்றி அவனுடனேயே அவனுடைய தூக்கத்தில் மறைகின்றது. தூக்கம், இறப்பு, மயக்கம், கோமா இவைகள் எல்லாமுமே பொய்க்காட்சிகளுக்குள் ஒரு தோற்றம் மறை. நமது விழிப்பு நிலை வாழ்க்கையே பொய்யான பிறப்பு. எண்ணம் பிறந்தால் நீங்க பிறந்தா மாதிரி உங்களை உணர்ச்சி வசமான நினைக்கிறீங்க, சத்தியமா அதுவே உண்மையாகி போயிடுச்சு. இந்த ஆழ்ந்த உறக்கத்தை பத்திய, அதாவது அங்கு துளங்கும் ஆன்மான்னு சொல்லப்படுகின்ற இதயத்தானத்தை பற்றிய உண்மைகள் எல்லாம் அழியோடு மண் போட்டு மூடி தனி மனித சுயநலத்திற்காகவும் தனி புத்தியின் ஆளுமை, அதிகாரம், புகழ், பணம், விழிப்பு நிலையில் பெறுவதற்காகவுமே திசை திருப்பப்பட்டது, ஆன்ம ஞானம் இல்லாமல் செய்யப்பட்டதே. அடிப்படை ஆன்மீகமே வந்து நானை சுத்தி நான் எங்கேருந்து உதிக்கிறதோ அவனுக்கு தான் விழிப்பு நிலை, அவன் தான் விழித்தவன். அந்த விழித்தவனுக்கு வெளியில் ஆன்மீகம் இல்லை, அவன் விழிக்குமிடமே ஆன்மாவினுடைய மையம், அதுதான் அவனுடைய இதயம். அவனுடைய மனம் எங்கிருந்து தோன்றுகிறது? இதயத்திலிருந்து. அவனுடைய உணர்ச்சி எங்கிருந்து தோன்றுகின்றது? இதயத்திலிருந்து. அந்த இதயம் எங்கே இருக்கின்றது? ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்குது. ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து தான் நினைப்புகள் எல்லாம்
உணர்ச்சி மயமான உடலால் நான் பாவம் அனுபவிக்கப்படுகின்றது. அந்த நான் பாவம் நினைப்புகளாக மாறுகின்றது. அதுவே அவனுடைய வாழ்க்கை. அதற்கு அவன் மறுபடியும் அதற்குள் மறைவதும் தூங்க போவதும் ஒரு உடலில் இறப்பதும் மறு உடலில் தோன்றுவதும் எல்லாமுமே வந்து ஆன்ம பொருளிலிருந்துதான். ஆன்ம பொருள் சதா மனமாக இருந்து நான் பாவமாக இருந்து மறைத்து கொண்டிருக்கின்றது. இவ்வளவுதான் ஆன்ம ஞானமே. இவ்வளவுதான். திருப்பி திருப்பி நீங்க எத்தனை தடவை எத்தனை செய்யுள் எல்லாம் பார்த்தாலும் இதைதான் விதவிதமா சொல்லிட்டு இருக்கேன், விதவிதமா சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா உண்மை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆன்மீகமே அதுக்குள்ள முடியுது. முடியுதுன்னா வந்து இது லேசா வெறுமை கேட்டலோட முடியுது. கேட்டு கேட்டுதான் கெட்டு போய் கிடக்கும். பார்த்து பார்த்து படிச்சு படிச்சுதான் உணர்விழுந்து மறத்து போய் கிடக்கும். எவ்வளோ படிச்சாலும் படித்தவனும் எழுதினவனும் உணராததுனால, சொன்னவனும் உணராததுனால அருகதையாக அவர்கள் கூறவில்லை. நாம் இங்கு என்ன கூறுகின்றோம்? நேரடியாக இது எல்லாமுமே விரயம். உயிரினுடைய காலம் விரயம், உயிரினுடைய சக்தி விரயம், உயிரினுடைய பொருட்கள் பணம் எல்லாம் விரயம். ஒரு பிறவியே விரயம். என்ன பார்க்க வேண்டிய இடம் வெளியில் இல்லை. அவன் கண்கள் மூலமாக பார்ப்பதல்ல, காதுகள் மூலமாக கேட்பதல்ல, கண்கள் மூலமாக சாஸ்திர ஆராய்ச்சி பண்ணுவதல்ல, கண்களை மூடிக்கொண்டு உள்ளே மனத்திலும் தியானம் புரிவதல்ல. மனமே எவனுடையது, யாருடையது, எங்கிருந்து தோன்றுகின்றது, எப்பொழுது தோன்றுகின்றது, ஏன் மறைகின்றது அப்படின்ற பார்வையெல்லாம் வைத்து கொண்டு சாதா விழிப்பு நிலை தோறும் அவன் வாழ, சசங்கத்தை கேட்டுக்கொண்டே வாழ, அவனுடைய உள் ஆன்மக்கண் திறந்துவிடும். இதை தவிர வேறு மார்க்கம் இல்லை. இதற்கு வசிஷ்ட மகரிஷி ஸ்ரீ ராமபிரானுடைய கேள்விக்கு என்ன பதில் சொல்கின்றார் என்பதை, இதயத்தை பற்றி அவர் என்ன கூறுகின்றார் என்பதை நாம் இந்த செய்யுள் வழியாக பார்க்க போகின்றோம். இதுதான் இன்றைய செய்யுள் 21 உள்ளது 40 அனுபந்தம். எப்பெருங்கண்ணாடியின் கண் இவை யாவும் நிழலாக எதிரே தோன்றும். இப்பிரபஞ்சத்து உயிர்கட்கு எல்லாம் அவ்விதயம் என விசைப்பது ஏதோ செப்புதி என்றே வினவு வினவும் ராமனுக்கு வசிட்டமுனி செப்புகின்றார். இப்புவியின் உயிர்க்கெல்லாம் இதயம் இருவிதமாகும் எண்ணும் காலே அப்படின்னு இந்த விருத்தம் போன்ற வேறுன்ற ஒரு பாடல் வந்து சொல்லுகின்றது. என்னன்றது அது மீனிங்லாம் போயிடுவோம், உள்ள போயிடுவோம். எப்பெரும் கண்ணாடியின் கண், எந்த பெரிய கண்ணாடியினிடத்தில் இவை யாவும் நிழலாக எதிரே தோன்றும். இந்த உலகமெல்லாம் நிழலாக எதிரே தோன்றும். இப்பிரபஞ்சத்து உயிர்கட்கு எல்லாம் தோன்றிய இந்த பிரபஞ்சத்தின் உயிர்களுக்கு எல்லாம் அவ்விதயம் என இசைப்பது ஏதோ, அந்த இதயம் என்று கூறப்படுவது எதுவோ செப்புதி என்றே வினமும் ராமனுக்கு. அதை பற்றி விளக்கி கூறுவீர் என்று கேட்ட ஸ்ரீராமபிரானுக்கு வசிட்ட முனி செப்புகின்றான். முனி சிரேஷ்டனாகிய வசிஷ்ட முனிவர் சொல்ல தொடங்கினார். இப்புவியின் உயிர்க்கெல்லாம், இந்த உலகில் தோன்றிய உயிர்களுக்கெல்லாம் எண்ணும் காலே இதயம் இருவிதமாகும். ஆராய்ந்து பார்க்குங்கால் இதயமானது இரண்டு விதமாகும் அப்படின்னு வந்து பதில் சொல்வதாக இங்கு வருகின்றது. இதையே ஆதிசங்கரர், ஆதிசங்கர பகவத் பாதாள் என்று கூறப்படுகின்ற 4-5 மடங்களை ஸ்தாபிய சைவ சமயத்தின் முன்னோடியாக விளங்கிய அனைத்து கோடி கர்மங்கள் புரிந்தாலும் ஆன்ம ஞானம் அடைய முடியாது, பொறுப்புள்ள மனிதனாக கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம், யோக மார்க்கம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற 4 விதமான எல்லா மார்க்கங்களிலும் பலவிதமான ஆச்சார அனுஷ்டானங்கள், கிரியைகள், படிப்பு, பாண்டித்தியங்கள், இதெல்லாம் நீ அனந்த கோடி காலம் பல விதமா பண்ணாலும் ஞானம் என்பதை, தன்னை பற்றிய அறிவை, தான் என்னும் பேருணர்வை, பேரிருப்பை, பேரறிவை, செய்பவன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தனி
புத்தியில் மனத்தில் தோன்றிய கர்த்தாவினால் அடையவே முடியாது. அவரும் இப்படித்தான் சொல்லியிருக்க. அதுக்கு ஒரு பாட்டே எழுதியிருக்கார், விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்யம் நிஜாந்தர் கதம் பஷ்யன்னாத்மனி மாயா பகி உத்பூதம் யதா நித்ரயா யத் சாட்சாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவாத்வயம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா இதுதான் இப்ப நான் பாடினதுதான். இதுவும் அப்படியே இதே தான் அப்படியே கொடுத்துருக்காரு. இது வந்து யோக வசிஷ்டத்துல வந்திருக்கு, அது வந்து இதுல வந்திருக்கு. இதுல கூட கடைசியில கொடுத்துருப்பாங்க, இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். எங்கிருந்து எடுத்தார் பகவான் எழுதியிருக்காரு. இந்த 21வது பாடலில் இருந்து 27வது பாடல் வரையில் உள்ள பாடல்கள், 25வது பாடல் மாத்திரம் நீங்களாக யோக வசிட்டம், யோக வாசிட்டம், உபசம பிரகரணம், சர்க்கம் 78 ஸ்லோகங்கள் 32 to 38 வரை ஸ்ரீ பகவானால் தமிழில் மொழிபெயர்த்து இயற்றப்பட்டவை ஆகும். 25வது பாடல் தேவி காலோத்தரத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த செய்யுள் முதல் வரி வந்து அப்படியே இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் ஆதிசங்கர பகவத் பாதாள் எழுதின மாதிரியே இருக்கு. இப்பெருங்கண்ணாடியின் கண் இவையாவும் நிழலாக எதிரே தோன்றும். இப்பிரபஞ்சத்து உயிர்களுக்கெல்லாம் அவ்விதயம் என இசைப்பது ஏதோ செப்புதி சொல்லுங்கோ என்றே வினவும் ராமனுக்கு வசிட்ட முனி செப்புகின்றான், இப்புவியின் உயிர்க்கெல்லாம் இதயம் இருவிதமாகும், எண்ணும் காலே, அதாவது ஆராய்ச்சி செய்யும் காலே அப்படின்னு சொல்லி சொல்றார். இதே வரி அங்க வருது. ஃபர்ஸ்ட் லைன், விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்யம் நிஜாந்தர் கதம், அதே வார்த்தை, விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்யம் நிஜாந்தர் கதம். விஸ்வம்னா இந்த பிரபஞ்சம், தர்ப்பணம்னா வந்து கண்ணாடி. தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்யம், இட் இஸ் ஈக்குவல் டு எ ரிஃப்ளெக்ஷன் தட் இஸ் சீன் இன் எ மிரர். த மிரர் ரிஃப்ளெக்ட்ஸ். If suppose, if the whole of the cosmos is reflected in a mirror, one sees only a reflection. One sees in a mirror only the reflection of that is being reflected. Whatever that stands, that is in front of the mirror, that is being reflected in the mirror. கண்ணாடிக்கு முன்னாடி எது நிற்குதோ, என்ன காட்சி இருக்கோ, அதை வந்து கண்ணாடியானது அப்படியே காட்டி கொண்டிருக்கின்றது. அதே போல நாம் உண்மையில் நாம் என்பது ஆன்ம பொருள். ஆனா இந்த ஆன்ம பொருள் வந்து ஒரு ஊடகம் வழியா தான் வருது பிரபஞ்சத்துக்கு. அதனால்தான் பிரபஞ்சமே ஒரு நிலை கண்ணாடியின் முன் தோன்றும் பிரதிபிம்பம் அப்படின்னு ஆதிசங்கரனும் சொல்றார், இவரும் சொல்றார். எப்பெருங்கண்ணாடியின் கண் இவையாவும் நிழலாக எதிரே தோன்றும். எப்பெருங்கண்ணாடி என்ன கண்ணாடி? அது ஆன்ம பொருள் தான் கண்ணாடி. அந்த ஆன்ம பொருள் கண்ணாடியா இருக்குது, மிளிருது. அது நிஜமாவே கண்ணாடி மயமாக எதையும் ரிஃப்ளெக்ட் பண்ணாம இருக்கிறோம். ஒரே நிலை என்ன மனிதன் கிட்ட? ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கத்துல உங்ககிட்ட குணம் குறி கொண்ட, உங்கள் பெயர் கொண்ட, உங்களுடைய உணர்ச்சிகள், உங்களுடைய உடைமைகளான உன்னை, உங்களை, உங்களால், உங்களோடு, உங்களுடன், உங்களுக்கு, உங்களுடைய, உங்களின் அப்படின்னு ஏதானு லவலேசம் இருக்கா? இல்லாட்டி நீங்க தான் இருக்கீங்களா? நீங்கன்னு சொன்னாலே உங்களையிலேருந்து ஆரம்பிக்கணும். உன்னைன்னு சொன்னாலே, நீன்னு சொன்னாலே உன்னை, உன்னால், உன்னோடு, உன்னுடன், உனக்கு, உன்னுடைய, உன்னில். அவன் சொன்னா அவனே, அவனால், அவனோடு, அவனுடன், அவனுக்கு. இது தேர்ட் பர்சன். இது செகண்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன்லயே நான் சொன்னா என்னை, என்னால், என்னோடு,
என்னுடைய எண்ணில் எனக்கு இதெல்லாம் வந்து ஆறு வேற்றுமை உறுப்புகளும் அஞ்சு வேற்றுமை உறுப்புகளும் என்னுடைய குரூப்ல வந்து உழுது. முதலாம் வேற்றுமையே வந்து நான் என்பதே ஒரு வேற்றுமை உருபு உருக்குள்ளுது. மொழியில என்ன வந்து நான் எப்பவுமே நான் தான் சொல்லி பேச ஆரம்பிக்கணும். பட்டம் பதவி பதவி ஏற்கும் பொழுது ஓத் வென் ஒன் டேக் ஓத் வென் ஏ மினிஸ்டர் ஆர் ஏ சீஃப் மினிஸ்டர் ஆர் ஏ பிரசிடென்ட் ஆர் ஏ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி டேக்ஸ் ஓத் தட் இஸ் கிவன் பை த பிரசிடென்ட் ஆஃப் த கண்ட்ரி ஆர் த கவர்னர் ஆஃப் தட் ஸ்டேட். அவர் வந்து அந்த பதவி பிரமாணம்னு பேர் ஓத் ஓஏடிஹெச். When they take oath, I so-and-so, அப்படின்னு பேரை வந்து கவர்னர் படிப்பார். அவர் சொல்வார், இவர் வந்து கான்ஸ்டிடியூஷனை படிப்பாரு, கவர்னர் கான்ஸ்டிடியூஷனை படிப்பாரு, பிரசிடென்ட் ஆஃப் த கண்ட்ரி வந்து கான்ஸ்டிடியூஷனை படிப்பாரு, அந்த பதவி ஏற்கும் பிரதம மந்திரியோ மாநில முதலமைச்சரோ அவர் ஐன்னு சொன்ன உடனே இவர் வந்து சோன் சோ அவாகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேரை சொல்லி ஆகிய நான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சோ நான் என்று ஒரு தனி நவுன் போலவும் நேரம் வந்து போன்ல பேசும்பொழுது பேரை சொல்லி பேசுவான், நான் சோன் சோ பேசுறேன் அப்படின்னு பேரை சொல்லுவீங்க, ராஜேஷ் பேசுறேன், இப்ராஹிம் பேசுறேன், ஜோசப் பேசுறேன் அப்படின்னு சொல்ல போறீங்க. ஆனா பேரை சொல்லாம ஒருத்தன் தெரிஞ்ச நான் தான் பேசுறேன்னு உறவா இருந்ததா நான் தான் பேசுறேன்னு சொல்லி சொல்ல போறீங்க இல்லையா? சோ இப்படி வந்து நான் என்ற அடைமொழியால் அதுவே முதல் வேற்றுமை உருபு போல எழுந்தொண்ட மனிதன் தன்னையே தன் பார்வைக்கே அந்த தன் பார்வைன்றது ஆக்சுவலா ஆன்ம பார்வை, அது யாருக்குமே தெரியாது. அந்த தன் பார்வையில வந்து நம்மளுடைய நான் பாவம் வந்து மையம் கொள்கிறது, எப்பொழுதும் மையம் கொண்டு சப்ஜெக்ட் போல மாறுறது. வேரஸ் இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஒரு முதலமைச்சர் பதவி என்பது யாருக்கு வேணாலும் சூட்டப்படலாம், ஒரு தேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் எனப்படுவது யாருக்கு வேணாலும் சூட்டப்படலாம். அந்த தகுதியை அவர் பெற்றிருந்தாரானால் மக்களுடைய அனைத்து ஓட்டுகளையும் பெருவாரியாக அவர் பெற்றிருந்தாரானால் ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு சூட்டப்படுகின்றது. யார வேணா சூட்டலன்னா டாம் டிக் அண்ட் ஹாரி இல்ல. One who is elected to rule the country, one who is elected to rule a particular state, அவர்களே அவர்களுக்கே நான் போல பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது நான் என்று தங்களை அந்நியப்படுத்துறாங்க, வேற்றுமை உருவோடு சேர்த்து சொல்றாங்க. அதனாலதான் நான் வந்துடுறேன், நான் பண்ணி முடிச்சுடுறேன். அப்படி இருக்கிற இதுல இந்த பிரபஞ்சமே அதுக்கு அந்நியப்பட்டு ஒரு ஆப்ஜெக்ட் போல நிற்கின்றது. இந்த உண்மை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நான் இது புதுசா சொல்லல. நாம வந்து ஆன்மான்றது இந்த பூமியில மண்ணை போட்டு மூடப்பட்டிருக்கு. நம்ம அதை நேரடியா நமக்குள்ளேயே பார்த்து தெளிஞ்சு விசாரிச்சு உணர்ந்து அதை வந்து சசங்கமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க எல்லாரும் வந்து அதனுடைய உண்மையில் தோய்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அது வந்து ஒரு சகஜமான வஸ்து, அது கண்டுபிடிச்சு பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நமது மனம் மூலமாக ஒரே இருக்கிற ஒரு ஆன்ம பொருள் நானாகவும் பிரபஞ்சத்தில் இருக்கும் 79 கோடி மக்களாகவும் அனைத்து உயிர்களாகவும் நிழல் போல மனத்தில் பிரதிபலித்து கொண்டிருக்கின்றது. இத்தான் வந்து நமது பகவான் மொழிபெயர்த்து யோக வசிஷ்டத்தை மொழிபெயர்த்து வசிஷ்டர் ஆன்ம பொருளை பற்றி ஆன்மான்னு சொல்லப்படுற இதயமாக மையமாக குடிகொண்டிருக்கும் அனைத்தையும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கும் அந்த பொருளை பற்றி ஆரம்பிக்கும் பொழுதே இப்படி ஆரம்பித்திருக்கிறார். எப்பெருங்கண்ணாடியின் கண் இவை யாவும் நிழலாக எதிரே தோன்றும், இப்பிரபஞ்சத்து உயிர்கள் எல்லாம் அவ்விதயம் என இசைப்பது ஏதோ செப்புதி.
என்றே வினமும் ராமனுக்கு. இது வரைக்கும் இல்லைங்கன்னா அப்படி கேட்கிறார் ராமர் கேட்கிறார். ஆக்சுவலா இவங்க எல்லாரும் என்னையும் சேர்த்து அப்படின்னு கேட்கிறார் ராமர். என்னையும் சேர்த்து பிரபஞ்சத்து உயிர்கற்கெல்லாம் எங்க வந்து இவைகளெல்லாம் தோன்றுகின்றன, இவைகளுக்கு உண்மையான இருப்பிடம் எது, உண்மையான இருப்பிடம்னா என்ன, எங்கிருந்தோதான நாங்கள்லாம் வரோம் அப்படின்னு அப்ப கேட்கும் போது கேள்வியிலேயே நான் எங்கிருந்தோ தோன்றுகின்றேன். அறியாமையில கேட்டா எப்படி கேட்பாங்க, நான் வந்து கௌசல்யா எனப்படுகின்ற தசரத மகாராஜாவனுடைய மனைவிக்கு மகனாக பிறந்தேன், நான் பிறந்ததுதான் வந்து என்னுடைய இருப்பிடமா, என் தாயின் கர்ப்பம் தான் என்னுடைய இருப்பிடமா, அங்கிருந்துதான் தோன்றினேனா, இல்லாவிட்டால் இந்த ராமன் என்ற பெயருடன் உங்களிடம் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கும் இவன் யார், இவன் தோன்றியிருக்கும் இந்த பிரபஞ்சம் எங்கிருந்து தோன்றுகின்றது, இவனுக்குத்தான் தோன்றுகின்றதா இல்லாட்டி பிரபஞ்சத்திற்கு ஒரு இருப்பு இருக்கின்றதா அப்படின்னு கேட்கும் பொழுது கேட்கிற கேள்வியிலேயே அவர் நல்ல பக்குவமா கேள்வியை போடுறதுனால வசிஷ்ட மகரிஷி அற்புதமாக பதில் சொல்ல ஆரம்பிக்க போறார். ஆனா கேள்வியினுடைய ஃபார்மேஷனே கிளியரா அவர் எல்லா நிலைகளையும் எடுத்து அறிந்து ஆராய்ந்து கேள்வியை ஃபார்ம் பண்ணியிருக்கார். எந்த கண்ணாடிக்கு முன்னாடி இவை யாவும் நிழலாக ரெஃப்ளெக்ட் ஆகி கொண்டிருக்கின்றதோ இந்த அனைத்து உயிர்களுக்கெல்லாம் அவை தோன்றும் இடம் திருப்பி மறையும் இடம் அப்படின்னு அவர்களுடைய 24 மணி நேர வாழ்க்கையில் தோற்றம் மறைப்பு 24 மணி நேரத்திலேயே நடக்கிறதா இல்லையா, அது ஃபர்ஸ்ட் உண்மையா இல்லையா, நம்ம ஏன் தூங்க போறோம், அங்கேயும் யோசிச்சு இருக்க வேண்டியதானே, ஏன் இன்னைக்கோ பிறக்கணும், ஒரு 3 வயசு வரைக்கும் ஏன் அறியாமையோட இருக்கணும், எப்படி இருந்தோம் ஏது இருந்தோம்னு தெரியாம பிறந்த அடுத்த க்ஷணமே அம்மாவே யாரு, நீ யாரு, இவர் யாரு, இவர் தான் அப்பாவா அப்படின்லாம் ஏன் பேச ஆரம்பிக்க கூடாது, பாஷை ஏன் வந்திருக்க கூடாது, ஏன் உணர்ச்சிகளுக்கு வார்த்தை வரல, வார்த்தை ஏன் கோர்க்கப்படல, ஏன் என்னமோ காலத்துல ஒரு 3 வயசுலதான் ஒவ்வொரு வார்த்தையா கத்துக்கிட்டு நான் பேசுற மாதிரி பேசுறேன், என்னுடைய 5 புலன் உணர்ச்சிகளுக்கெல்லாம் முள்ளமுள்ளமா அதுவும் காலம்னு ஒண்ணு வந்து நான் அருகதையாக ஒரு 3-4 மாசங்களுக்கு தலை நிமிர்கிறது, அப்புறம் ஒரு 7-8 மாசத்துக்கு குப்புறப்படுக்க ஆரம்பிக்கிறேன், அப்புறம் தவழ ஆரம்பிக்கிறேன், அப்புறம் ஒரு வயசுலேருந்து 1.5 வயசுக்குள்ள முள்ளமுள்ளமா நிக்க ஆரம்பிக்கிறேன், உட்கார்ந்துன்னே இருக்கேன், தலை ஆடாம உட்காந்துக்கிட்டே இருக்கேன், ஒரு தஞ்சாவூர் பொம்மை மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு 1-1.5 வயசு வரைக்கும் எழுந்து நிக்க ஆரம்பிக்கிறேன், அப்படி செவுத்தெல்லாம் பிடிச்சுக்கிட்டு ஒரு ஃபர்னிச்சரை பிடிச்சுக்கிட்டு எழுந்து நிக்கிற ஒரு பிரயத்தனம் தானாக ஆரம்பிக்கின்றது, அப்புறம் வந்து ஒரு 1.5 வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா 1 வார்த்தை 2 வார்த்தை 4 வார்த்தை 8 வார்த்தை 10 வார்த்தைன்னு எப்படி ஆரம்பிச்சுன்னு தெரியல, ஒரு 2.5 வயசு 3 வயசுக்குள்ள கொண்டு போய் பிளே ஸ்கூல்ல தள்ளுறதுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு குட்டி மனிதனாக நான் உருவாகி விடுங்க, அப்ப கூட ஞாபகம் இல்லை, அப்ப கூட மெமரி வந்து மெமரியாக நான் என்பது அதிகாரமாக உட்காராததால் ஒரு 4 வயசு வரைக்கும் 5 வயசுக்கு வரைக்கும் கூட ஞாபகங்கள்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த மாதிரியான ஒரு வளருதல் கூட எங்கேருந்து வருது, எல்லாம் முன்னாடிப்பா நீ இருந்தப்பா, நீ மனம்ன்ற செய்தியில இருந்தப்பா, இந்த பெருங்கண்ணாடி இசைக்கொட்டு மனம், நம்ம மேக்சிமம் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ரீச் ஆற இடம் எங்க, இந்த உலகத்துல இந்த உலகமாக ரிஃப்ளெக்ட் ஆகின்ற நமது மனதுக்குள் உலகம் இருந்து கொண்டு இருக்கின்றது, நமது மனம் தான் உலகம், அந்த மனதுக்குள் என்னுடைய உணர்ச்சி என்னுடைய எண்ண ஓட்டம் இதை என்னுடைய நான்பாவம் சத்தியமாக எனக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி அதில் ஈடுபடு, அதை அனுபவி, அதை அடைய ஆசைப்படு அப்படின்னு பண்ற நான்பாவமே மனம் போல கண்ணாடியாவும் இருந்துக்கிட்டு அதுல என்ன பேசுறவனாகவும் பார்க்கறவனாகவும் அனுபவிக்கிறவனாகவும் படிக்கிறவனாகவும் தெரிஞ்சுக்கிறவனாகவும் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, பண்ணி பண்ணி ஒவ்வொரு ஜென்மத்திலையும் என்ன கண்ணாடி ரிஃப்ளெக்ஷனோட முடிஞ்சது கதை. அந்த பெரிய கண்ணாடியான மனமே
எங்கிருந்து தோன்றுகின்றது? ஏன்னா பெரிய கண்ணாடி எப்பெருங்கண்ணாடி அப்படின்னு இவர் சொல்றதும், விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்யம் நிஜாந்தர்க்கதம், பஷ்யன்னு ஆத்மனி மாயையா பகிஹி உத்பூதம் யதா நித்ரையா யது சாட்சாத் குருதே பிரபோத சமயே சுவாத்மானம் ஏவாத்வயம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையேன்னு மௌனியாக உபதேசித்த மௌனமே ஆன்மபொருள், அச்சலமே ஆன்மபொருள் அப்படின்னு கண்ணை மூடி நேரடியாக ஆன்ம பொருளாக கல் ஆல் மரத்தின் கீழ், ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து நான்கு முனிவர்களும், சனத்குமாரர்கள் எனப்படுகின்ற சனகாதி முனிவர்கள் நான்கு பேர், அவர்கள் சூழ பெரும மௌனம் சின்முதிரையினால் உபதேசித்த அவர் வந்து மனத்திலேயே இருந்தார் இல்ல, எல்லாம் ஆன்ம பொருள். மனம், மனத்து மனம் போன்ற ஒரு சாஃப்ட்வேர், ஒரு இன்டர்ஃபேஸ், ஒரு இன்டர்ஃபேஸ், அது வந்து ஆன்ம பொருள்ன்றது. ஆன்லைன்ல அலைவா இருக்கிற ஒரு பெரிய முழுமையான பொருள். இந்த இன்டர்ஃபேஸ் கூட அதுக்கு இருக்குன்னு தெரியாது. இந்த மனம்ன்ற இன்டர்ஃபேஸ், மனம்ன்ற ஒரு போர்ட்டல் பிரபஞ்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவு கிராண்டஸ்டா பார்த்திருக்காங்க பாருங்க, ட்ரூத்த, அப்சல்யூட் ட்ரூத், இது சத்தியம், ஆழ்ந்த உறக்கம், நம்மோடு சேர்த்து நம் மனமாக பெரும் கண்ணாடியாக ஒரு போர்ட்டல் போன்று இருக்கின்ற ஆஃப்லைன் டவுன்லோடட் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ், பர்த்ஸ் லைவ்ஸ் அண்ட் டெத்ஸ், பர்த்ஸ் லிவிங் அண்ட் டயிங் அப்படின்னு இருக்கிற மூணு சுழற்சிகளையும் அறவே இல்லாமல் செய்து தான் தானாகவே சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி போல ஆழ்ந்த உறக்கத்தில் துலங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த பெருங்கண்ணாடி அதனுடைய சக்தி பிரபாவம், இது ஆன்ம பொருளுடைய சக்தி பிரபாவம். அதனால்தான் ஞானியர் வந்து நேரடியாக பிரபஞ்சத்தை கண்டு அஞ்சறதே இல்லை. அவங்க உள்ள அவங்களுடைய உணர்ச்சிகள் எண்ணங்களாக பெருகும், அதுதான் கண்ணாடியில ரிஃப்ளெக்ஷன். வெளியில கூட ரிஃப்ளெக்ஷன் இல்லை, ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷனே வந்து உத்தம சாதகர்களுக்கு உள்ளேயே தெரியும். உள்ள அவங்க பேரே ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன், அவங்க உடம்பு ரிஃப்ளெக்ஷன். அதை அங்கீகரிச்சோம்னா அந்த உணர்ச்சி உடனே எண்ணமாயிடும், உடனே வேர்ட்ஸ் வில் கெட் அட்டாச் டு தோஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் ஒன் பிகம்ஸ் ரியாக்டிவ், ஒன் பிகம்ஸ் ரியாக்டிவ். எவ்ரி திங் இஸ் எ ரீப்ளே அண்ட் ரியாக்ஷன், நத்திங் இஸ் நியூ, இன்க்ளூடிங் த இன்க்ளூடிங் எ ரைசிங் சன், எ ஃபாலிங் ஸ்டார், ஆர் எ நியூ ஸ்டார் இஸ் பார்ன். தெர் இஸ் நத்திங் கால்ட் அஸ் நியூ ஸ்டார். எவ்ரிதிங் இஸ் டஸ்ட் அண்ட் மேட்டர், எவ்ரிதிங் இஸ் டஸ்ட் அண்ட் மேட்டர். ஆகாசம்ன்றது என்ன? ஃபிளீட்டிங் ரியாலிட்டி. இந்த ஸ்பேஸ் வந்து ஃபிளீட்டிங் ரியாலிட்டி. நீங்க எந்த இடத்துல இருந்து கேட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல இருக்கிற ஸ்பேஸ் வந்து விரிஞ்சுக்கிட்டும் இருக்கு, பூமி சுத்திக்கிட்டும் இருக்கு, உங்க உடம்புல இருக்கிற ஆட்டம்ஸும் அறிக்கிட்டு இருக்கு. அந்த ஆட்டம்ஸா, டார்க் எனர்ஜியா, டார்க் மேட்டரா, நான்கு ஃபோர்ஸஸா, குவாண்டம் பார்ட்டிகல்ஸா, இருக்கிற அனைத்தும் மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு மேல சூப்பர் 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 ஸ்ட்ரக்சர் தான் வந்து மாலிக்யூல்ஸு, அதுக்கப்புறம் செல்ஸ், அதுக்கப்புறம் டிஷ்யூஸ், எவ்ரி திங், ஆர்கன்ஸ் அண்ட் தி ஆர்கானிசம் கால்டு லிவிங் பீயிங். எவ்ரி திங்
இதுல ஒன்னே ஒன்னு நிலையானது என்ன? ஆழ்ந்த உறக்கம். மாறும் அனைத்தும் அற்ற மாறாத நிலை ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் மையம், அதுதான் இதயம். கண்ணாடி, இஃப் ஐ சே ஏ ரிஃப்ளெக்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட், ஏ மிரர், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். என்னங்க இது? என் மனசுக்குள்ள இருக்கிற என்னுடைய ஆசா பாசங்கள், என்னுடைய நுணுக்கமான அறிவுத்திறமைகள், அதன் மேலிட்ட எண்ண ஓட்டங்கள், கருத்துக்கள், நான் எப்பேற்பட்ட ரைட்டர் தெரியுமா இந்த உலகத்துல, இந்த பூமியில எனக்கு என்னென்னலாம் வந்து இந்த உலகம் வந்து என்னை கௌரவித்து இருக்கிறது தெரியுமா? எப்பேற்பட்ட ஆத்தர் தெரியுமா? பில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் ஆர் பீயிங் சோல்டு வாட் எவர் ஐ ரைட் ஆல் ஓவர் த வேர்ல்ட். அப்படியே உலகமாக ரசிகர் எழுதுற நீயா, அது கூட எழுதி முடிச்சுட்டேன், அதை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கேன். அன்னைக்கு எழுதினவன் யாரு, இன்னைக்கு அதை பெருமை கொண்டாடுறவன் யாரு, உன்னுடைய ரசிகர்கள் என்பவர்கள் எவர்கள், உலகளாவிய புகழ் என்பது என்ன, உலகளாவிய பட்டங்கள் விருதுகள் அப்படின்றதெல்லாம் உன்கிட்ட எந்த பகுதி வந்து அதை அடைந்தது, அதை இப்பொழுது பெருமையாக கூறிக்கொண்டிருக்கின்றது, எல்லாமுமே இது. அப்பேற்பட்ட கேள்வி கேட்கிறார் ராமர், இது ஆன்மீகம், இது ஆன்மீகம். கிழக்கு பக்கம் தலை வச்சு படுத்துக்கலாமா, மேற்கு பக்கம் தலை வச்சு படுத்துக்கலாமா? எந்த நாள் நல்லது, எந்த பக்கம் படுத்துக்கிறவனும் எவன், உடலா? எந்த நாளும் யாருக்கு கெட்டது, யாருக்கு நல்லது? இந்த இரட்டை உணர்ச்சிகளை விட்டு தாண்டவே மாட்டோமா? ஏன் இந்த அளவுக்கு நாம் திரிபுற்று பிறண்டு நிலை பிறண்டு எங்கேயோ வந்து ரோட்ல வந்து நிக்கிறோம் ஆன்மீகத்துல? உடம்புன்னு சொல்லப்படுற உருவங்களும், அது விழிப்பு நிலை தோறும் சேஷ்டிக்கின்ற 10 வித சேஷ்டைகள் பண்ணுது. கண்ணால சிலதை பண்ணுது, வாயால சிலது பண்ணுது, முகருதலால சிலதை பண்ணுது, சுவைத்தலால சிலதை பண்ணுது, எல்லாமுமே ப்ரொஃபஷன்ஸ், எல்லாமுமே வந்து தொழில்கள். தொழில் மயமா ஆக்கிட்டு, தொழில் புரிபவனாக அவன் உடம்பையும் ஆக்கி வைத்திருக்கின்ற இந்த மனமும் இந்த புத்தியும் எங்கேயோ வெள்ள வந்துடுச்சு இல்ல? அது உற்பத்தியாகிற ஸ்தானம், அது எங்கிருந்து உற்பத்தி ஆகின்றதுன்னு ஒன்று இல்லாமே அது உற்பத்தி ஆகும். ரிஃப்ளெக்ஷன் அப்புறம் உலகமா, என்னுடைய எண்ணம் அப்புறம், என்னுடைய உணர்ச்சி அப்புறம். இதே பகவான் உள்ளது 40 கொடுத்துருக்கா இல்லையா? நான் உதியாதுள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை, நான் உதியா உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை, நான் உதிக்கும் தானத்தை நாடாமல், நான் உதியா தன் இழப்பை சார்வதேவன் சாராமல், தான் அதுவாய் தன்னிலையில் நிற்பதேவன் சாற்று. சுழட்டி அடிக்கிற மாயாஜாலம் எங்க? ப்ரோக்ராம் இல்லையே. எது ப்ரோக்ராம்? மைண்ட் இஸ் ஏ ப்ரோக்ராம். Who programs it? I
ஐசோலேட்டட் ஆப்ஜெக்ட்ஸா இருக்கிற தனித்தனி மனிதர்கள் தன்னுடைய புத்தியை சப்ஜெக்ட் போல நினைச்சு நினைக்கும் பொழுது ப்ரோக்ராம போடுறாங்க. அதுல எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு என்னுடைய லைக்கை நான் கொண்டாடும் போது when I act violently to attain, to enjoy a desire, then I register it. Then a recording is established. That recording is getting established everywhere in the cosmos. எங்கேருந்து வேணா நீங்க அதுலேருந்து திருப்பி எடுத்துப்பீங்க, கனெக்ஷன் எடுத்துப்பீங்க. இப்பெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஏர்போர்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாம் பெருசாக அவங்களே பவர்ஃபுல்லி சார்ஜ்டு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனை ஓப்பனாக வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த அந்த பில்டிங்குள்ள அந்த ஏரியாக்குள்ளே நுழைஞ்சிட்டீங்கன்னா, சப்போஸ் ஒரு ஒரு ரயில்வே ஸ்டேஷன், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், சே ஹாஃப் அ கிலோமீட்டர் ரேடியஸ் ஃபுல்லாக சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனோட எல்லைகள் வந்து அரை கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிட்டீங்கன்னா நேரடியாக அவங்களது வந்து வைஃபை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறியான்னு வரும், மெசேஜ் வரும். நீங்கள் உங்கள் நம்பரை மாத்திரம் அடிச்சிங்கன்னா யுவர் மொபைல் நம்பர் வில் பி இம்மிடியட்லி ப்ரொவைடட் வித் எ வைஃபை கனெக்ஷன். அது வந்து ரயில்வேஸ் கொடுக்குது, இந்தியன் ரயில்வேஸ் கொடுக்குது. சேம் திங் இஸ் ஹேப்பனிங். நானுன்னு இவன் எத்தையோ அனுபவிக்கிற மாதிரியோ எத்தனையோ எதையோ அறிய முற்படுக்க வேணும் போலவோ, ஏன்னா உண்மையாக நினைச்சாதானே நான் அறிய முற்படுவேன். ஏன் அது 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 என்ன, அது என்ன விஷயம், அது ஐ ஷுட் நோ அப்படின்னும் போதே அங்கே என்ன ஆகுது, ஐ ஷுட் நோன்னும் போது அண்ட் தெர் இஸ் சம்திங் டு பி நோன் இருக்கும் பொழுது இம்மிடியட்லி ஒன் பிளஞ்சஸ் இன் டு இட். தட் கெட்டிங் பிளஞ்ச்ட் கெட்டிங் டு நோ trying to understand ella vande central station kulla nolanja una unga mobile automatically it is equipped with an internet connection, it's a free connection. Inge aandavan vande freedom, freedom e avanude supreme samrat. He is not doing this programming, his very capacity. சென்ட்ரல் ஸ்டேஷன்றது பெரிய இந்தியன் ரயில்வேஸினுடைய ஒரு ஒரு சின்ன ஒரு போர்ட்டல், அவ்வளவுதான். அந்த போர்ட்டல்லையும் அவங்க வந்து தே ஹாவ் ஹியூஜ் ரிசோர்சஸ் வர கஸ்டமர்ஸ் வர டிராவலர்ஸ் பேசஞ்சர்ஸ் அத்தனை பேர் இருக்குமே, தே கிவ் தே ப்ரொவைட் ஃப்ரீலி தி இன்டர்நெட் கனெக்ஷன். வந்தேனாலே ஆட்டோமேட்டிக்காக டேட்டாவெல்லாம் நீ வந்து புதுசாக வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க வேண்டாம், உன்னுடைய மொபைலுக்கு மாத்திரம் சார்ஜ் இருந்ததுன்னா போறோம். யூ வில் கெட் இன்டர்நெட் கனெக்ஷன் ஃப்ரீலி, டேட்டா டிரான்ஸ்ஃபர்ஸ் வில் பி ஃப்ரீ. யூ கேன் வாட்ச் வீடியோஸ், யூ கேன் வாட்ச் மூவிஸ், யூ கேன் சென்ட் வாட்ஸ்அப், யூ கேன் டூ எஸ்எம்எஸ் வாட் நாட், யூ கேன் மேக் கால்ஸ், எல்லாம் ஃப்ரீ. இந்த மாதிரியான ஒரு மயக்கம் கொடுக்கற ஒரு சக்தி வந்து அதுல சகஜமா இருக்கு, அதுல வந்து பிரபஞ்சமே இருக்கு. அதுல அதே கெப்பாசிட்டி, இதே அந்த ப்ரோக்ராம்னு சொல்லப்படுகின்ற மனம் பிரதிபலிப்பாக எந்த பெரும் கண்ணாடி மனம்ன்ற இன்டர்நெட் கனெக்ஷனை கொடுக்குறா போல இருக்கோ, அதுலேருந்து நம்ம ஈவன் பிஃபோர் கெட்டிங் கன்சீவ்ட் இன் அவர் மதர்ஸ் ஊம் வி வேர் எக்ஸிஸ்டிங். கரெக்டா வந்து மாட்டினியா, உடம்புல வந்து மாட்டினியா, உடி கனெக்ஷனை உனக்கு தனியா ஒரு வைஃபை இன்டர்நெட் கனெக்ஷன் மாதிரி ஃப்ரீயா லைஃப் லாங் உனக்கு எத்தனை மூச்சு இருக்கோ அத்தனை மூச்சு வரைக்கும் இன்டர்நெட் கனெக்ஷன் ஃப்ரீன்ற மாதிரி மனம் வந்துடுது, ப்ரோக்ராம் வந்து. அந்த ப்ரோக்ராமை நம்பி சீரழிஞ்சவர்கள் தான் வந்து இத்தனை கோடி மனிதர்கள், இத்தனை கோடி மனிதர்கள். இனிமேவும் இது வந்து நமக்கு ஓபன் பண்றோம், இது ஒரு இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ், பொய் இன்டர்ஃபேஸ். எப்படி பொய்ன்னு சொல்றோம்,
ஒன்லி ஒன் டூ போர்ட்டல்ஸுங்க, ரெண்டே ரெண்டு கனெக்ஷன், ஒன்று வந்து டீப் ஸ்டேட்டில் ட்ரீம், இன்னொன்று வந்து வேக்கிங் ஸ்டேட். இது ரெண்டு இதில் தான் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ரோக்ராமராகவே இருப்பது எது? நான். This eye has ever been as if it is the self it has ever been. It appears to be eternal until and unless one investigates it and finds it unreal. Otherwise it goes on real. போன நிமிஷம் கூட நல்லா இருந்தார். போன நிமிஷம் தானங்க, போன நிமிஷம்ன்றது இப்பவே இல்லாத நிமிஷங்க. இந்த நிமிஷமே போயிங்க, போன நிமிஷத்தை விடுங்க. இந்த செகண்ட், இந்த நானோ செகண்ட் இஸ் எ ப்ரோக்ராம். இட் இஸ் ரெக்கார்டிங் அலாங் வித் த ஆக்டர். Actor might take a new form, that's all. He is a recorded, he is under a recorded theme. He falls under a recorded theme which he chooses. Adilalla freedom. Nee vandu like vechikalam, dislike vechikalam, good vechikalam, bad vechikalam, pain vechikalam, pleasure vechikalam, புண்ணியம் வச்சுக்கலாம், பாவம் வச்சுக்கலாம், சொர்க்கம் வச்சுக்கலாம், நரகம் வச்சுக்கலாம், ரைட்டு வச்சுக்கலாம், ராங் வச்சுக்கலாம், மிடிலும் வச்சுக்கலாம், என்ன வேணா வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வச்சுக்கிறவன் யாருன்னு தெரியறது பேர் ஞானம். இல்லாட்டி எல்லா ரிஃப்ளெக்ஷனும் சொல்ட்டி சொல்ட்டி ஏற்கனவே இருக்கிற பிரபஞ்சன்ற ரிஃப்ளெக்ஷன் இட் ஹாஸ் ஆல்ரெடி பீன் கோயிங் ஆன் அண்ட் இட் ஹாஸ் ஆல்ரெடி பீன் கன்ஃபியூசிங். இட் இஸ் நத்திங் பட் கன்ஃபியூஷன். காஸ்மாஸ் பெர் சே டசன் ஹாவ் எ செல்ஃப், தனியா அதுக்கு சொரூபமே கிடையாது. நீங்க உங்களையும் அதுல அகாமடேட் பண்ணிக்கிறீங்க, உங்க பெயராக, உங்க வயதாக, உங்க உடல் தோற்றமாக, அதில் ஏற்படும் உணர்ச்சி மயமான கதாபாத்திரங்களாக, அதுல பணம் கொண்டவர்களாக, பணம் இல்லாதவர்களாக, இதே விளையாட்டு இவ்வளவே. இந்த பெருங்கண்ணாடியில் ஓயாம this reflection has been going on eternally and it never stops. When it stops, when you take interest in you, first of all, for who is this happening, for whom is this happening, why is this happening, where is this happening, how is this happening, how do I get attached to a feeling, how do I become a feeling, and through that feeling how do I argue within myself, and how do I argue with others, how do I compete, how do I compare, how do I live, why do I live, who is living? The same has been said by Adi Shankara Bhagavat Padal in Sanskrit, in Dakshinamurti's Stotram, the very opening verse. Vishwam abhinna the cosmos, darpanam na kannadi, drishyamananna reflected, parka kudiye. Prabhanjam eppadi parka padukindradha, nidal pradibimbamaga parka pattukundirukkindradhu. Vishwame prabhanjame கண்ணாடியில் தோன்றும் பிரதிபிம்ப காட்சி போல, நகரி துல்லியம், நகர்னா நகரம் தான், பெரிய பட்டணம் போல, பெரிய பட்டணம், பெரிய கண்ணாடி, எங்க நம்ம மனம், அங்க ஒண்ணும் இல்லை,
இந்த மனம் வந்து அங்க காமிக்கிறது. நீ குடுகுடு குடு குடுகுடுன்னு ஓடி நான் 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 சொல்லி போய் அதை போய் பிடிச்சிக்கிற, கரடி கரடி மூட்டையை போய் கட்டிக்கிற, கம்பளி மூட்டையில ஆத்துல ஏதோ வந்துகிட்டு இருக்குன்னு நினைச்சு ஒரு குட்டி கரடி வந்து பிறந்த கரடி அங்க விழுந்துடுச்சு. அதுவும் பயந்து 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 தண்ணி வெள்ளத்துல காட்டாற்று வெள்ளத்துல போயிட்டு இருக்கு. நீயும் அது கம்பளி மூட்டைக்குள்ள ஏதோ யாரோ பொருள்களை பொக்கிஷத்தை வச்சிருக்காங்க, நம்மளுக்கு கிடைச்சதுரா சான்ஸ்ன்னு போய் அதை போய் பிடிச்சிக்கிட்ட. அது ஒன்ன பிடிச்சிக்கிச்சு, அது ஒண்ணு விடமாட்டேங்குது. ரெண்டு பேருமா உழுந்தடிச்சுக்கிட்டு மலை மேலேந்து சமுத்திரத்துல பொதுன்னு போய் உழுந்து எங்கேயோ போயிரு. இது என்ன சமுத்திரம்? நிழல் சமுத்திரம். நம்மளுடைய எண்ணங்கள்லாம் நிழல்கள், வேற எங்கேயோ பார்க்காதீங்கோ. ஐயோ இந்த உலகம் தான் பெரும் கண்ணாடி போல் இருக்கு. ஸோ அந்த ஸ்பேஸ்ல விழிப்பு நிலையில 2020 இந்த ஆகஸ்ட் மாசம் 4ஆம் தேதி சாயந்தரம், நோ 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 நோ, வாட் ஐம் சேயிங் இஸ் அப்சல்யூட்லி அவர் மைண்ட்ஸ் ஆர் த மிரர்ஸ் தட் ரிஃப்ளெக்ட் திஸ் காஸ்மாஸ், நாட் அவுட் சைட் ஆஃப் இட். இட் இஸ் ரிஃப்ளெக்டிங் வித் இன் இட் செல்ஃப். வி டேக் தெம் டு பி ட்ரூ அண்ட் வி இமீடியட்லி வாட் டு வி டூ, வி சிம்பிளி ஷவுட். இது வெறும் கேட்கிற லெவலில் மாத்திரம் வாயாமல் வி ஆர் கீப்பிங் இட். வி டோன்ட் ஆக்சுவலி ஃபீல் இட் த ட்ரூத் ஆஃப் திஸ். ஏன்னா இது நாள் வரைக்கும் சொன்னவன் உணர்ந்தவன் இல்லை, அவன் என்ன பண்றான், கதை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இது என்ன அடுத்த கதையா சொல்லிக்கிட்டு இருக்கான், புராண கதையா சொல்லிக்கிட்டு இருக்கான். பெரிய உண்மை பொருள் சைலண்டா இருக்கு, ஸ்டில்லா இருக்கு. அப்படி ஒரு பொருளே இல்லாத மாதிரி இருக்கு, பட் அங்கேதான் நம்ம தொலைச்சிட்டோம், சந்தேகிக்கவே இல்லை. ஏன்னா இவன் தடபுடால்னு இருக்கான் பாப்பாரு. திஸ் மேன் ஆல்வேஸ் இஸ் வெரி பிஸி, இஸ் ரன்னிங் ஹெல்டர் ஸ்கெல்டர், இஸ் ஆல்வேஸ் ஆங்ஷியஸ், இஸ் ஆல்வேஸ் பிகமிங் கண்டினியூஸ்லி ஹாஸ் ஒன் ஃபீலிங் ஆர் அனதர் ஃபீலிங், இஸ் ஜம்பிங் ஃப்ரம் பிரான்ச் டு பிரான்ச், becoming one or the other feeling and converting himself into lot of thoughts, argues within himself and fights with the world to enatha pandrathu ivana unma endradhu vande skin a kadandhu neera yo ipdi onnu iruka iduva நகரி விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி, நகரம் போல நகரம், பெரிய பட்டணம் வந்து ஒரு கண்ணாடியில பிரதிபலிக்கிற மாதிரி உன்னுடைய மனக்கண்ணாடியில் சதா பிரபஞ்சம் அடைத்து கொண்டு உன்னுடைய நானாகவே உன்னுடைய உன்னுடைய உணர்ச்சிகளாகவே இருக்கா. நான்ன்றதனோட என்னுடைய உணர்ச்சிகள் குரூப் சொன்னேன் இல்லைங்களா, 2வது வேற்றுமை இருபதுல இருந்து 6வது வேற்றுமை, என்னை என்னால் என்னோடு என்னுடைய எனக்கு என்னுடைய எண்ணில், அதே மாதிரி உன்னை உன்னால் உன்னோடு உனக்கு உன்னுடைய உன்னில், அவன் அவனை அவனால் அவனோடு அவனுடன் அவனுக்கு அவனுடைய அவனில், இப்படின்னு எல்லா குரூப்பும் இவளை அந்த பொருளை பொருளை பொருளால் பொருளோடு பொருளுடன் ஏதாவது தேர்ட் பர்சன் இன்னர் மேட்டர்னு வச்சுக்கோங்க, அது கூட இருக்கட்டும் சரிங்களா. சோ இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ் உள்ள அப்படி ஒரு அசைவு அசைஞ்சதுன்னா சித்தம் சிறிதசைய சம்சாரம் அப்படின்னா சும்மா இரு, எப்படி இருக்கணும், இட் ஷுட் பி ஆத்தென்டிக். கிளியர்லி வி ஷுட் எஸ்டாப்ளிஷ் த இன்னர் கேஸ் விதின் அஸ், லெட் அஸ் நாட் make it as a method, it is a spontaneous gaze, whether I think or not, when I am, when whether I am involved in thinking or not involved in thinking, whether I am involved in a feeling or not involved in a feeling, this inner gaze should prevail 24/7. That will lead to absolute being, just be.
that will lead one to absolutely being just be. No definition, no explanation. ஒரு படத்துல ஒரு காமெடி மாதிரி வரும் ஒரு வசனம், விளக்கம் சொல்லியே ஓஞ்சு போயிட்டேன்டா வெங்காயங்களானோ. நம்மளுக்கு நம்மளே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது வேற வெளியில ஆசைப்பட்டுட்டான்னா அவனை கிழிச்சிருவாங்க. விளக்கம் சொல்லி ஆகணும். நீ ஏன் இதை பண்ண, நீ ஏன் இதை பண்ணல, எல்லாத்துக்கும் வேணும். கதாபாத்திரங்கள் எல்லாம் வந்து க்வெஸ்சனபிளா இருக்கும், அக்கௌண்டபிளா இருக்கும். இதெல்லாம் பார்த்து தான் வந்து அதுலேயும் வந்து அது திகட்டாத இன்பம் வேற ஒண்ணுமே இல்லைங்க. தூக்கம் போல இருக்க போறோங்க, சாதகமே இல்லைங்க. ஆனா என்ன, அப்படி ஆன்மீகம் சுத்தமானது, பியூரானது, அடையப்பட்டது. சிரி சிரின்னு சிரிக்கணும், நல்லா உணர்ந்துட்டீங்க வச்சுங்களா, சிரி சிரின்னு சிரிக்கணும். இந்த பிரதிபிம்பங்களுக்கு நான் இப்படி ஆண்ட, எனக்குள்ள நானே இல்லையா, எனக்குள்ள என்னைன்றது ஒண்ணு இல்லையா, என்ன என்னம்மா மட்டம் தட்டினாங்க தெரியுமா அந்த மீட்டிங்ல அப்படின்னு ஏதாவது வந்ததுன்னு வச்சுங்க. ரோஷத்தோட கிளம்பி வந்து பத்து பேர்கிட்ட புலம்பிட்டு இருக்கீங்க வச்சுங்க. இன்னைக்கு அந்த உண்மை தெரியும்ல, இப்பட்டால் உங்களுக்கு பாக்கியம் இருந்ததுதானே இந்த சசங்கம் கட்சி தானே, அப்ப தெரியும்ல, அட்டாடா இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கூடாதா. சில பேர் வந்து என்கிட்ட அப்படியே பேசியிருக்காங்க, ஐயோயோ எனக்கு இது 10 வருஷம் முன்னாடி கிடைச்சிருக்கூடாதா, ஏன்னா இந்த 10 வருஷத்துக்குள்ள அவருக்கு என்னென்னமோ ஆக்சிடென்ட் அது இது பிரச்சனை கிட்ட என்னென்னோ பண்ணிக்கிட்டார். சின்ன விஷயம், மூட்டை பூச்சிக்கோசரம் வீட்டை கொளுத்தின கதை. ஆன்ம ஞானம் அவ்வளவு, ஆனா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்க மேல வந்து அவ்வளோ வெறுப்பும் விரக்தியும் துன்பங்களும் எண்ண ஓட்டங்கள் ஓடுற வேகமும் அதனால நீங்க படுற அவஸ்தையும் உணர்ச்சிகளால நீங்க வச்ச அபிமானங்கள்னால நீங்க வச்ச எதையோ காதல் நினைச்சுண்டு எதையோ பாசம் நினைச்சுண்டு யாருக்கோ என்னமோ நல்லது பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு. இதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் நல்லவங்க கேட்டகரி பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தெரிஞ்சு பண்றவனுக்கு இது சான்ஸே இல்லை, இந்த சைடு இதை பாக்குறதுக்கு கூட அது கூடாது. ஏன்னா அவன் ஏற்கனவே வந்து டிட்டர்மின்டா, துரியோதனன் டிட்டர்மின்டா கெட்டவனாவே, பிறவியே கெட்டவன், அவனுக்கு நல்லதே தெரியாது. இது நான் நல்லவங்களை பத்தி சொல்றேன். நல்லவங்கன்னா யாரு, நிஜமாவே தன் மனதிற்குள் சதா எப்படியோ இது ஆன்ம ஞானம்னே தெரியாம எண்ணங்களை இருக்கிறது, தனியான உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே க்வெஸ்சன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு பார்வையோட. இன்னைக்கு இப்ப எப்ப பாரு நான் வந்து பேச தெரியாதவர்களாக இருக்கின்றேன், சரியாக முடிவெடுக்க தெரியாதவர்களாக இருக்கின்றேன், நல்லா போய் சிக்கிக்கிறேன் எல்லா பிரச்சனையிலையும், மைய புள்ளியா மாட்டுகின்றேன், என்னுடைய விழிப்பு நிலை வாழ்க்கையே ஒரு அவலமாக போய்கொண்டு இருக்கின்றது. இவர்களுக்கெல்லாம் வந்து நல்ல கிளியாரா இதை உணர்வீங்க. பணம் சம்பாதித்த இல்லையா மோசம், சாமர்த்தியமே எனக்கு இல்லை. வீட்டில் இருக்கிறவங்களும் திட்டுறாங்க, வெளியில போனாலும் திட்டுறாங்க, புகுந்த வீடும் திட்டுது பிறந்த வீடும் என்னமோ. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து நல்லவர்கள், எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாமையே நல்லவங்களா இருப்பாங்க. நல்லவன்னு அவன் பிராக்டிஸ் பண்ணல, இயற்கையாவே நல்லவன். அதனால என்னாகும், உலகம் என்ன பண்ணும், உலகம் வந்து சாமர்த்தியம்னு நினைச்சுக்கிட்டு புத்தியில இவங்களை ஏமாந்தவன், இடிச்சவன், சம்பாதிக்க தெரியாதவன், ஒரு 4 விஷயத்த ஒழுங்கா சொல்ல தெரியாது, அப்படி என்னென்னவோ பிராண்ட் பண்ணி வச்சிருக்கோம். பிராண்ட் எல்லாம் பண்ணினா உத்தம பக்குவிகளுக்கு இதை கேட்க கேட்க என்ன நிஜமா நீங்க யூஆர் ஆன் தி ரைட் பாத். பிகாஸ் யூ நோ பிரிட்டி வெல் தட் இன் விச் எவர் கான்டெக்ஸ்ட் If you are asked whether you know this thing, I don't know. Whether you know that thing, I don't know. I don't know anything
ஐ நோ நத்திங் அப்படின்றது திடமா நீங்க சொல்லுவீங்க, உங்களுக்கு எல்லாம் ஆன்ம பொருள் ஈஸியா கிடைச்சிடும். யமனுக்கு எனக்கு ஒன்னும் நான் ஒன்றும் பெருசா அறிஞ்சது இல்லைங்க, நான் ஒன்றும் பெருசா புரிஞ்சு தெரிஞ்சின்றவன் இல்லைங்க அப்படின்னு ட்ரூவா, அது வந்து ட்ரூ செல்ஃப், ட்ரூ செல்ஃப் கிட்டத்தட்ட தூக்கத்துக்கு பக்கத்துல இருக்காரு அவரு. காமெடி மாதிரி உன் புத்திய மாத்திரம், உன் புத்திய மாத்திரம் அப்படியே வச்சுக்கோ, எல்லாம் எந்தையே செலவிச்சுக்கிட்டு நானே எல்லாம் உனக்கு யோசிச்சு சொல்லணும் அந்த மாதிரி கிடையாது. இது இவங்க நிஜமாவே வந்து அவங்க புத்தியை புத்தி பட்ட அனுபவங்களினால் இந்த ஜென்மத்துல கிளியரா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. வித்இன் தம் இல்ல, எனக்கு எந்த சாமர்த்தியமும் கிடையாது. அப்படின்னா திக்கற்றவர்களுக்கு ஆன்ம ஞானம் இம்மீடியட் ஸ்பான்டேனியஸ். அதுக்கு திக்கற்றவர்களா இருக்கணும் நான் சொல்லல, பட் அந்த மாதிரியான ஒரு மனத்தில் எண்ணங்களை எல்லாம் வெறுத்த தன்மை, உணர்ச்சிகளை எல்லாம் வெறுத்த தன்மை அப்படின்னா என்ன, நான் பாவத்தை கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நான் பாவத்தினால்தான் இது வருதுன்றது மட்டும் தான் உங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். யூ வில் ஹவ் டு பி இன்ஃபார்ம்டு. உங்களுக்கு சத்சங்கம் ஒண்ணு கிடைச்சுதான் போறோம், அவ்வளவுதான். கோட்டை கோட்டையை பிடிச்சிருவீங்க, கோட்டையை பிடிச்சிருவீங்க. ஒருவர் வந்து எனக்கு ஒரு நாள் தொலைபேசியில சொல்றாரு, மொபைல்ல சொல்றாரு, ஒரு 10 வருஷம் முன்னாடி கிடைச்சிருந்ததுன்னா அஞ்சோ இவரு எங்கெங்கயோ போய் என்னென்னமோ ஆசிரமத்துக்கெல்லாம் போய் எப்படி எப்படியோ சீரழிஞ்சு என்னென்னமோ பண்ணி எதுவுமே பண்ணிருக்க வேண்டாம். ஆமா, பண்ணுபவனே இல்லாதப்போ ஆன்மீகத்துல, ஆன்மீகம் இல்ல லௌகீகத்து கூட பண்ணுபவன் அத்தனும் இல்ல, சும்மா வந்து சோழக்காட்டு பொம்மை மாதிரி ஆட்டோமேட்டிக்கா கதாபாத்திரங்கள் வரப்போகுது, பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இரு. நமது கை கால் கண் ஞானப்புலன்கள் கர்ம இந்திரியங்கள் என்று சொல்லப்படுற கை கால் குதல் குதம் பிறப்புறுப்பு வாக்கு அப்படின்னு சொல்லப்படுற அஞ்சு, கை ஒண்ணு காலு குதம் பிறப்புறுப்பு வாக்கு, இது எல்லாம் வந்து தொழில் படுற இந்திரியங்கள். அவைகள் வந்து நம் உடம்பை இழுத்துக்கொண்டு செல்கின்றன, கை கால்களை பாடி லாங்குவேஜாக அசைவித்து வேலைகளை எல்லாம் திறம்பட செய்கின்றது. இவைகளெல்லாம் ஞான புலன்கள், அறிவார்த்தமாக செயல்படுகின்றன. இவைகள் வந்து உள்ளிலிருந்தேயே அசைந்து கொண்டு சின்ன மூமெண்ட்ஸ் ஆனா ஃபினாமினல் எஃபெக்ட்ஸ். இது வந்து பெரிய மூமெண்ட்ஸே. காத்தால டோக்கியோல இருக்கேன், சாயந்தரம் நியூயார்க்ல இருக்கேன், நடுராத்திரி டெல்லிக்கு வந்துடுறேன், எப்படியோ என்னென்னவோ நடக்குது. மார்ஸுக்கு போற, எங்கேயோ போற. இதெல்லாம் வந்து கர்மேந்திரியங்கள், கர்மேந்திரியங்களை ஞானேந்திரியங்கள் ஆட்டி படித்துக்கொண்டு அவ்வளவுதான். இதெல்லாம் சோழக்கோள பொம்மை மாதிரி நடக்குது. பிரபஞ்சமே ஆல்ரெடி வந்து ஏன் இயங்கி கொண்டு இருக்கின்றோம் தெரியாம பூமியே சுத்திக்கிட்டு இருக்குங்க. நம்மளுக்கு தெரிய வேண்டியதே யாரு, இயக்குனர் யார், இயக்குபவர் எவர், அது என்ன ஆன்மாதான். ஏன் இந்த இயக்கங்கள் பழைய படம் வரைக்கும் போன வினாடி வரைக்கும் இந்த சசங்கம் நான் கேட்கல, அதனால என்னையே என்னென்னவோ நினைச்சுட்டு இருந்தேன். என் உடம்பு மூலமா நான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், பட்டம் வாங்கினவனாக்கும் பதவி வாங்கினாக்கும் பணக்காரனாக்கும், நல்லா பேசுவேனாக்கும் நல்லா பாடுவேனாக்கும் நல்லா நடிப்பேனாக்கும் உலகமாக கலைஞனாக்கும், எனக்கு 100 ஆஸ்கார் கொடுத்துருக்காங்க, 1000 நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யாருக்குவா, அது தெரியாம நீ வாங்கி என்னவா பிரயோஜனம், எல்லாரும் ராத்திரி தூங்க போறீங்க, அதை பத்தியும் தெரியாது. இப்ப விவகரிக்கிறவன் பத்தியே தெரியலனா, பிறந்தவன் எவன்னு தெரியலன்னா தூங்குறவன் மத்தனும் தெரிஞ்சிருமா, பிறந்தவன் எவன்னே தெரியலன்னா வாழ்பவன் எவன் தெரிஞ்சிருமா, பிறந்தவன் எவன் தெரியலன்னா நான் பையன்ற ரோல் மத்தனும் நல்லா மிளர்ந்துருமா, பிறந்தவன் எவன் தெரியலன்னா அப்பன்ற ரோல் மத்தனும் மிளர்ந்துருமா,
பிறந்தவன் எவன் தெரியலன்னா மகா சக்கரவர்த்தின்ற ரோல் மெழுந்துருமா? சோ பிறந்தவன் எவன், பிறப்பாக ஆவது எது, எல்லா ரெஃப்ளெக்ஷன்ஸ். அப்ப ஏற்பட்ட கேள்வி வந்து இங்கு கேட்கப்படுகின்றது. ஸ்ரீ ராமபிரானால் வசிஷ்ட மகரிஷி கிட்ட, என்னங்க இது இவ்வளோ ரிஃப்ளெக்ஷன்ஸா இருக்கு மனசுல, அதெல்லாம் தொகுத்து அப்படியே சாரமாக்கி நான் ஒரு கேள்வியா உங்க மேல உங்ககிட்ட அப்படி போடுறேன். என்ன ரிஃப்ளெக்ஷன் இது? என் மனம் இஸ் நத்திங் பட் ரிஃப்ளெக்ஷன்ஸ். தட் இஸ் த ப்ரோக்ராம் ஆன் விச் திஸ் ஐஎம்னஸ், மை ஐஎம்னஸ் இஸ் ரன்னிங். ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ல ரன் ஆயிட்டு இருக்குல்ல. We are all pre-programmed computers. Which contains our programs? Our programs are contained in cosmic mind. That cosmic mind is, that programmed cosmic mind is like a mirror. Within it, complete cosmos is undergoing innumerable feelings. The space undergoes feelings. Air undergoes feelings. Fire undergoes feelings. Atoms undergo feelings. Dark energy undergo feelings. Dark matter undergoes feelings. Beyond all these quantum things, beneath them, underneath them, what is existing? The basic program, mind. And about this mind, Ramaviran is asking a question to Vasishtha Maharishi. What are all these things? What are all these feelings? Who am I? Who is undergoing all these feelings? Where it is reflected? Where do they have their origin? Which is their heart? பகவான் ரமண மகரிஷியோட அந்த செய்யுள்ள, நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை, நான் உதிக்கும் தானமதை நாடாமல், நீ அது எங்கன்னு எங்க வெளிய போய் பார்ப்ப? அப்படியே இது டெலஸ்கோப் வச்சுட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கியா? என்ன என்ன ஆன்மீகம் வெளியிலே கிடையாதுங்க. ஒரு போட்டோ ஒரு இமேஜில் கூட கிடையாதுங்க. அதை பார்க்கறதுக்கு டைம் வேஸ்ட்டுங்க. அந்த அளவுக்கு டைரக்ட் த டீச்சிங் இஸ் சோ டைரக்ட், சோ இம்மீடியட். ஹூ இஸ் அ சீயர்? லுக் அட் ஹிம். Where can you look at him? You can look at within yourself. He is always behind your thoughts, underneath your thoughts, underneath your feelings, behind your feelings. He is going forward in front of your feelings. He is leading you as feelings. He is leading you as a thinker thought. He makes you as a thinker. How can this think? நம்ம மொபைல் வந்து அதுவாவா பேசிக்குது? எங்கிருந்தோ யாரோ சொல்லட்டணும் நம்ம 10 நம்பரை அப்படியே வயர்லெஸ்ஸா. எப்படி சூரியன் வந்து தாமரை மலர கனெக்ஷனே இல்லாம வைஃபைல வந்து அப்படியே மலர வைக்குதோ, அந்த மாதிரி நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகுது ஒரு மொபைல் போனும் வைஃபை இன்டர்நெட் கனெக்ஷன். They are all floating in space. They are all directed. They are all controlled, directionally controlled and transmitted to a particular phone.
த டைனியஸ்ட் சிக்னல் இதெல்லாம், இதை விட டைனியஸ்ட் அவர் தாட்ஸ், இதை விட டைனியஸ்ட் ஈகோவே. ஈகோ மாத்திரம் நேர கண்டுபிடிக்க நேரவே வராது. தாட்ஸ் இருந்ததுன்னா பின்னாடியே அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார், அந்த கருப்பு உருவம் உட்கார்ந்துகிட்டு இருக்கார். இதுக்கெல்லாம் மூலமா இருக்கிற இந்த ப்ரோக்ராமை நான் தெரிஞ்சுட்டேன் மகரிஷியே அப்படின்றார். யார்? ராமர். ஐ ஹவ் ரியலைஸ்ட் அபவுட் ஆல் திஸ் நான் சென்ஸ் ஆஸ் ரெஃப்ளெக்ஷன்ஸ் விச் ஆர் ஆல் ஹேப்பனிங் இன் மை மைண்ட் அண்ட் திஸ் மைண்ட் அண்ட் காஸ்மிக் மைண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் இன் யூனியன், தே ஆர் நாட் செப்பரேட். ஐ எம் த காஸ்மாஸ், மை மைண்ட் இஸ் த காஸ்மாஸ் and cosmic mind, I am in the cosmic mind also. When I say my mind, when I say I am thinking, when I say this is my thought, this is my concept, this is my idea, this is my opinion, it is the opinion of this cosmos at this moment. திருவிளையாடல் படத்துல இறைவன் எங்க இருக்கிறார், எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கின்றார் கேள்விக்கு அந்த குட்டி பொண்ணு என்ன பதில் சொல்லும்? குட்டி பத்மினியா வந்திருப்பாங்க, நடிச்சிருப்பாங்க, அந்த பெரிய அமைச்சர்னுடைய பேத்தி. இதுக்கு போய் எங்க தாத்தா இதுக்கு நான் சொல்றேன் பதில்னு அந்த ராஜா கொடுத்துருப்போம். என்ன சொல்லும் அது? இந்த விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு அணையா விளக்கு உனக்கு காமிக்கும், இந்த விளக்கின் ஜோதி எந்த இடத்தை பார்த்து வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது? ராஜா சார், அது எல்லா இடத்துலையும் தான் தெரியுது, பக்கத்துல இருந்து அது எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் இருக்கு. அதேதான் இறைவன் எவ்வளவு, அவருடைய வீச்சு பெருசு, பெரிய வீச்சு, பிரபஞ்சத்திலேயே பிரபஞ்சத்துல போட்டான் தூக்கல்களாக இருப்பவர் அவர், பிரபஞ்சத்தினுடைய ஒளிமயம் அவர். உன்கிட்ட இப்ப நான்மயமா இந்த கேள்வி அளவுக்கு தான் அவர் குறுகி இப்படி நிக்கிறாரு. பதில் தெரியாதவனாக உன்னை வைத்து, ஒளி விளங்க பெறாதவனாக உன்னை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லாம சொல்லுது. இது எந்த திசையை நோக்கி கொண்டு இருக்கின்றது சொல்ல முடியுமா அரசேன்னு கேட்போம். அது எல்லா திசையும் நோக்கி கொண்டு, அதேதான் எல்லா திசையும். வேர் இஸ் நாட். அதனாலதான் எடுக்கும் போது என்ன, எப்பெருங்கண்ணாடியின் கண் இவை யாவும் நிழலாக எதிரே தோன்றும், இப்பிரபஞ்சத்து உயிர்கட்கெல்லாம் அவ்விதயம் என இசைப்பது ஏதோ செப்புதி என்றே வினமும் ராமனுக்கு வசிட்ட முனி செப்புகின்றான், இப்புவியின் உயிர்க்கெல்லாம் இதயம் இருவிதமாகும், எண்ணும் காலே ஆராய்ச்சி செய்யும் காலே. அவ்வளவுதான். அப்படி வந்து இத வந்து அவர் முடிச்சிருக்கார். நாமும் இந்த அளவில் இன்றைய சத்சங்கத்தை நிறுத்திக் கொள்வோம். நாளை மாலை 7 மணிக்கு மீண்டும் தொடருவோம். நீங்க அப்படியே நேரடியாக உங்களுள் தோய்ந்து உடனடியாக கண்களை மூடி உள்ளே இருக்கும் உங்களை அலற்றாகவே வைத்து கொண்டு தியானம் அது இது என்று சொல்லிக்கொண்டு எங்கேயும் உங்களை இழந்து விடாமல் எண்ணங்களை தொடர்ந்து எண்ணுபவர்களாக மாறிக்கொண்டிராமல் எண்ணுபவனையே நோக்குங்கள். ஏதான எண்ணம் வந்ததுன்னா யார் நீ, இது பேர் ஒரு பார்வை. இந்த பார்வையோட நீங்க உள்ள வாழ்ந்துட்டீங்கன்னா லௌகீக உலகத்துல நீங்க தான் டாப். அதாவது என்ன, நான் சொல்றது லௌகீக உலகத்துல ஃபர்ஸ்ட் டாப் ஆயிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு மிஸ் ஆகாது, அந்த கண்ணு வந்துடுச்சுன்னா போருமே. என்ன பிரபஞ்சமே, பிரபஞ்சத்தினுடைய போர்ட்டல் தான் உங்களுடைய மனம், நம்முடைய மனம். ஃபர்ஸ்ட் வந்து வி வில் நாட் மிஸ் எனி திங். அதுக்குன்னு உடனே வந்து எழுந்து ஜம்ப் பண்ணிட்டு உடனே வி ஆர் நாட் கோயிங் டு கெட் சம்திங் ஆர் டூ சம்திங் ரியாக்ட் சம்திங். அப்படி பண்றதுக்கு நான் சொல்லலை. வெறுமனே உள்ள வந்து அந்த கண்ணு என்ன வந்ததுனாலும் எண்ணுபவன அதிகாரத்தோட ஒரு பார்க்கும் பார்வை, உணர்ச்சி மயமா இருந்தாலும் அந்த உணர்ச்சி கொண்டவனை ஆராய்ஞ்சு பார்க்கும் பார்வை, அவ்வளவுதான். அதுல அப்படியே தோயுங்கள். அப்புறம் அந்த கண்ணு எப்படியெல்லாம் வந்து ஆன்ம பொருளாகவே இறைவனாகவே உங்களை ஜொலிக்க செய்யும். என்ன, நாம் அனைவரும் இறைவர்கள், நாம் அனைவரும் ஆண்டவர்கள், நாம் அனைவரும் கடவுளர்கள், நாம் அனைவரும் பரம்பொருளர்கள். இது அப்பேற்பட்ட ஒரு விஞ்ஞானம்.
அசட்டு பிசினஸ் இல்லை. நீங்க ஆன்மீகம் என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அந்த மாதிரியான அசட்டுத்தனமான பிசினஸ் இல்லை. அதனால தைரியமாக நீங்கள் நான் என்பது எல்லாமுமே வந்து பிறவாதவர்கள், இன்றும் இருப்பவர்கள். இந்த உடல் பிறந்தது, எண்ணம் பிறந்ததனால் உடல் இருக்கிறது. உணர்ச்சி மயமான அகந்தை பாயமம் பழைய பதிவினால் எண்ணமயமாக தன்னைத்தானே உடல் மூலமாக போர்த்தி கொண்டு அவயவங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு நான் நான் என்று பாஷையை வைத்துக்கொண்டு பேசி பிதற்றி கொண்டு இருக்கின்றது. அவ்வளவுதான், அதுக்குள்ள உண்மையில ஆள் இல்லை. உண்மையில் இருப்பது ஒரு பெரிய பொருள். அந்த பொருளை உணரலைன்னா இந்த பெரும் கண்ணாடியில இருக்கிற நிழல் பிரதிபிம்பங்களாக நம்ம மனமே மாறி நம்மளை ஓயாம படுத்திக்கிட்டு இருக்கு. அதை கடக்கணும்னா வேற எங்கேயும் வெளில போறதுக்கு இல்ல. இம்மிடியட்டா கண்களை மூடுதல். கண்களை மூடினா தியானம் கிடையாது, உள்ளே பார்த்து கொண்டே இருக்கிற. அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா வழக்கமா திங்க் பண்ணி தான் பழக்கம் மனசுக்கு. உணர்ச்சி மயமா காட்சியாகவும் நாம ரூபங்களாகவும் இருந்துதான் பழக்கம். இப்ப நீங்க ஒரு பார்வையை வச்சுக்கிறீங்க, அது இந்த கண் பார்வையில் இந்த கண் மூடப்பட்டு இருக்கிறது, எது உள்ள இன்னும் நல்லா பாக்குறதுக்கு. சோ அங்க ஒண்ணும் ஒண்ணும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், கொஞ்சம் தூங்கலாமான்னு பார்க்கும். அப்போ கூட நீங்க வெறும் உணர்வை தூங்க சொல்லும் அந்த மனத்தை கூட பார்த்துட்டீங்கன்னா அப்படியே திருப்பி அலர்ட் ஆயிடுவீங்க. அப்படியே எவ்வளவு நேரம் பார்க்க முடியுமோ பாருங்க. இப்படியே 24/7 வாழ்ந்தீங்கன்னா கேட்கணுமா? அவ்வளவுதான், சர்வேஸ்வரன் தான் நாம் அனைவரும். பிறப்பு இறப்பெல்லாம் விழிப்பு நிலையில வர பிரதிபிம்பங்கள், அவ்வளவே. அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. தைரியமா பண்ணுங்க, உங்களால் முடிந்த தருணங்கள் வரைக்கும் பண்ணுங்க. நாளை மாலை சந்திப்போம் 7 மணிக்கு. Transcend in, just be satsangs, Ramanan answers. எல்லாவற்றிற்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நல்லதே நடக்கும்.